உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம். உலகெங்கிலும் 1 கோடிக்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,25,000 மேலானோர் உயிரிழந்துள்ளனர். ஹாங்காங்கிற்கான சீனாவின் புதிய பாதுகாப்பு சட்டம், உலக நாடுகள் விமர்சனம். ரஷ்யாவில் அரசியல் சட்ட திருத்த கருத்தறியும் வாக்கெடுப்பு, 78% மக்கள் ஆதரவு. 2036 வரை அதிபர் புதின் பதவியில் நீடிக்க வாய்ப்பு. அமெரிக்க அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் H-1B விசா மீதான தற்காலிக தடை நீக்கப்படும். ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன். மற்றும் செப்டம்பரில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியை காண 60% ரசிகர்களுக்கு அனுமதி உட்பட பல செய்திகள் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து பாருங்கள். என்று தணிகும் இந்த கோவிடின் வேகம், என்று மடியும் இந்த தொற்றின் தாக்கம் என்று புலம்புவதை விடுத்து தற்போது உலக நாடுகள் யதார்த்தத்தை நேருக்கு நேர் சந்தித்து வென்றுவிட வேண்டும் என்ற மன உறுதியுடன் சவாலை ஏற்று எச்சரிக்கையோடு பொருளாதாரத்தை திறந்து களமிறங்கியுள்ளன. எனினும் சில முக்கியமான கட்டுப்பாடுகள், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, உரிய நேரத்தில் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி, தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடும் 2020 இரண்டாம் பகுதியில் காலடி எடுத்து வைத்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி கோவிட் தாக்கத்தின் காரணமாக உலகெங்கிலும் 1 கோடிக்கு மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,25,000 மேலானோர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் ஊகானில் தொடங்கி உலகெங்கும் பரவிய கோவிட்-19 தொற்று அமெரிக்காவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிடின் தாக்கம் குறித்து பேசியுள்ள அந்நாட்டு அரசின் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் ஃபாசி, நாள் 1 அமெரிக்காவில் 1 லட்சம் பேர் தொற்றினால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் இதுவரை கோவிட் தொற்றினால் 1,30,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடிவரும் நிலையில் சில பகுதிகளில் பொது முடக்கம் அமல்படுத்தப்படுகிறது. பெய்ஜிங்கின் புறநகர் பகுதியான ஆக்சிஜன் நகர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பரிசோதனைகள் அதிகப்படுத்தப்பட்டு இருப்பதோடு பயண கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. கோவிட் தாக்கத்தினால் 47,000 மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்துள்ள பிரிட்டனின் பல பகுதிகளில் பொது முடக்கம் திரும்ப பெறப்படுகிறது. எனினும் லீசெஸ்டரில் தொற்றினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்படுகின்றன. கோவிட்-19 தொற்றினால் 2 லட்சத்திற்கும் மேலான உயிரிழப்புகளை சந்தித்த ஐரோப்பாவில் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இயல்பு நிலை மெதுவாக திரும்பி வருகிறது. சுற்றுலா தலங்களும் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஸ்பெயினில் உள்ள அல்ஹம்ப்ரா அரண்மனை கடந்த 3 மாதங்களாக கோவிட் காரணமாக மூடப்பட்டிருந்தது. தற்போது ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் இந்த அரண்மனை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் இயல்பு வாழ்க்கை திரும்புவதன் அறிகுறியாக விளையாட்டு அரங்கங்களில் ரசிகர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். கோவிட் காரணமாக செயல்படுத்தப்பட்ட பொது முடக்கம், ஊரடங்கு, உள்ளடங்கு ஆகியவற்றினால் ஏற்பட்ட அழுத்தம், மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து மெதுவாக வெளியேறும் மக்கள், அதே நேரத்தில் கோவிட்-19 இன்னும் நம் வாழ்க்கையை விட்டு வெளியேறவில்லை என்பதை கருத்தில் கொண்டு அடிப்படை கட்டுப்பாடுகளான முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, சுகாதாரமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவு ஆகியவற்றை பின்பற்றி தடுப்பு மருந்தை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து தங்களது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே அனைவரது அவா. ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாடு 2 நடைமுறைகள் என்ற கொள்கையின் அடிப்படையில் தொடங்கிய ஹாங்காங்கின் பயணம் இன்று புதிய பரிமாணங்களை தொட்டு வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சீன அரசு பிறப்பித்த பல உத்தரவுகள், சட்டங்கள் ஹாங்காங்கின் தன்னாட்சிக்கு ஊறு விளைவிக்கும் என்று பொதுவாக கருதப்பட்டது. சென்ற ஆண்டு கொண்டுவரப்பட்ட நாடு கடத்தல் திருத்த மசோதா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு திரும்ப பெறப்பட்டது. எனினும் அந்த போராட்டம் ஜனநாயகத்திற்கு ஆதரவான இயக்கமாக மாறி பல மாதங்களுக்கு தொடர்ந்தது. இதற்கிடையே கொரோனா தொற்றின் காரணமாக போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஹாங்காங்கில் நிலவிய நிலையற்ற சூழலினிடையே சீன அரசு சில வாரங்களுக்கு முன் ஹாங்காங்கிற்கான புதிய பாதுகாப்பு மசோதாவை அறிமுகம் செய்தது. இந்த மசோதா
பிரிவினைவாதம், பயங்கரவாதம், அரசை கவிழ்க்கும் முயற்சி, அந்நிய சக்திகளோடு இணைந்து போராட்டங்கள் நடத்துவது ஆகியவற்றுக்கு எதிரானது என்ற செய்தி வெளியிடப்பட்ட போது மீண்டும் ஹாங்காங்கில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டங்களின் இடையே இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து ஹாங்காங் மக்கள், உலக நாடுகள், உலகின் பல அமைப்புகள் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த புதிய சட்டம் ஹாங்காங் மக்களின் சுதந்திரத்தையும் ஹாங்காங்கின் தன்னாட்சி கோட்பாட்டையும் பெரிதும் பாதிக்கும் என்று கூறி பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் உட்பட 27 நாடுகள் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளன. மேலும் சீனா இந்த சட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாடுகள் தெரிவித்துள்ளன. கடந்த சில மாதங்களாகவே சீனாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கா தற்போது ஹாங்காங்கிற்கான சீனாவின் பாதுகாப்பு சட்டத்தின் காரணமாக ஹாங்காங்கிற்கான தனி அந்தஸ்தை திரும்பப் பெறுவதோடு பொருளாதார தடைகளையும் விதிக்கவும் முடிவு செய்துள்ளது. ஹாங்காங்கில் போராட்டங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறைவாசம் விதிக்கப்படலாம் என்ற அச்சத்திற்கு இடையே ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களை முன்னின்று நடத்திய ஜோஷ்வா வாங் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், இந்த சட்டத்தின் காரணமாக முன்பு உலகம் அறிந்த ஹாங்காங் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள சீன அரசு, தமது நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் அந்நிய நாடுகள் தலையிடுவதை அனுமதிக்க இயலாது என்று கூறியுள்ளது. ஹாங்காங் நகரம் 1997 ஜூலை மாதம் முதல் தேதியன்று சீன அரசிடம் 1 நாடு 2 நடைமுறைகள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசால் ஒப்படைக்கப்பட்டது. இந்நாளை குறிக்கும் வகையில் செய்தி வெளியிட்டுள்ள ஹாங்காங் தலைமை நிர்வாகி கேரி லாம், இந்த புதிய பாதுகாப்பு சட்டம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பிறந்த நாள் பரிசு என்று கூறியுள்ளதோடு, இந்த புதிய சட்டம் ஹாங்காங்கின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதோடு மக்களின் சுதந்திரத்திற்கும் இப்பகுதியின் தன்னாட்சிக்கும் எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் சீனாவின் புதிய பாதுகாப்பு சட்டத்தால் ஹாங்காங்கின் தன்னாட்சி, சுதந்திரம், மனித உரிமைகள் பாதிக்கப்படுமா அல்லது நிர்வாகம் சீரடையுமா, போராட்டங்கள் கட்டுப்படுத்தப்படுமா அல்லது அவை தீவிரமாகி சுதந்திரத்திற்கான இயக்கமாக மாறுமா, உலக நாடுகளின் நிலைப்பாடு எவ்வாறு முன்னெடுத்து செல்லப்படும், சீனா அதை எவ்வாறு கையாளும் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடை காண பல மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும் போலும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அப்பதவியில் 2036 வரை நீடிப்பதற்கு வழிவகுக்கும் அரசியல் சட்ட திருத்தத்திற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பில் 78% மக்கள் அரசியல் சட்ட திருத்தங்களுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இதனால் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான கால அளவின் மீதான வரம்பில் மாற்றம் செய்யப்படுவதால் அதிபர் புட்டின் 2036 வரை அதிபராக நீடிக்க வாய்ப்பு உள்ளது. ரஷ்ய நாடாளுமன்றம் இந்த அரசியல் சட்ட திருத்தத்திற்கு ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியிருந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ய எதிர்க்கட்சிகள் அதிபர் புட்டின் ஆயுட்காலத்திற்கும் அதிபராக இருப்பதற்கு திட்டமிடுவதாக கூறியுள்ளனர். வாக்கெடுப்பிற்கு பிறகு பேசிய அதிபர் புட்டின், மக்கள் அரசியல் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு அளித்ததற்கும் அரசின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதற்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இதனால் ரஷ்யாவின் அரசியல் நடைமுறை, சமூக கட்டமைப்பு, இறையாண்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னி கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவுகளை முழுவதுமாக நிராகரித்துள்ளார். உலக பொருளாதார பின்னடைவின் தாக்கம், ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள், உள்நாட்டு பிரச்சினைகள் என பல சவால்களை எதிர்கொண்டு தனது அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டியது அதிபர் புட்டினின் முன்னுள்ள பணி என்றே கூறலாம். உலகையே ஆக்கிரமித்துள்ள COVID-19 தொற்றின் தாக்கத்திற்கு சீனா முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க சுதந்திர தினத்தையொட்டி வெள்ளை மாளிகை வளாகத்தில் உரையாற்றிய அவர், இதற்கான தடுப்பு மருந்து அமெரிக்காவில் இந்த வருடத்திற்குள் கண்டுபிடிக்கப்படும் என்று உறுதி கூறினார். மேலும் சமீபத்தில் அமெரிக்காவை உலுக்கிய இன பாகுபாட்டிற்கு எதிரான போராட்டங்கள் பற்றி சூசகமாக குறிப்பிட்ட அவர், இதற்கு காரணமான கிளர்ச்சியாளர்கள், இடதுசாரி சக்திகள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றார். மேலும் அமெரிக்க வரலாற்றில் இடம் பிடித்துள்ள தலைசிறந்த தலைவர்களுக்கான தேசிய பூங்கா உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
உரைக்கு பிறகு போர் விமானங்களின் அணிவகுப்பு வாஷிங்டனின் வான் பகுதியை அலங்கரித்தது. முடிவாக கோவிட் தாக்கத்தின் காரணமாக எளிமையான முறையில் வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. இந்தியா சீனா ராணுவ துணை தலைமை தளபதிகள் இடையேயான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இரு நாட்டு இராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஏற்கனவே இராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் அடங்கிய கசூல் செக்டார் பகுதியில் மீண்டும் இராணுவ அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே சீனாவின் மால்டோ என்ற இடத்தில் முதல் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இரண்டாவது சுற்று பேச்சின் போது இரு நாடுகளின் படைகளை திரும்பப் பெறுவது என இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தையின் போது கடந்த 6ஆம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவுகளை அமல்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய டிக்டாக் செயலி உட்பட சீனாவின் 59 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த செயலிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகள் குறித்த விவரங்களையும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டது. ஷேரிட், கேம் ஸ்கேனர், ஹலோ உள்ளிட்ட செயலிகள் இதில் அடங்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 69A கீழ் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சீன கடல் பகுதியில் அமெரிக்காவின் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய இராணுவத்தினருடனான லடாக் எல்லைப்பகுதியில் சீன இராணுவத்தினர் மோதிய சம்பவத்தை தொடர்ந்து சீனாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. அண்டை நாடுகளுடன் சீனா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அத்துமீறிய செயல்களினால்தான் இந்திய சீன எல்லைப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கொரோனா தொற்று பரவல் பிரச்சினையால் சீனா மீது அமெரிக்க அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்தியாவுடன் சீனா எல்லை பிரச்சினையில் ஈடுபட்டது அந்நாட்டுக்கு எதிராக பல நாடுகள் குரல் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தெற்கு சீன கடல் பகுதியில் அமெரிக்காவிற்கு சொந்தமான USS ரொனால்ட் ரீகன் மற்றும் USS நிமிட்ஸ் என்ற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் சுதந்திரத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமெரிக்க கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே தெற்கு சீன கடற்பகுதியில் சீன இராணுவம் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவும் அதே பிராந்தியத்தில் தற்போது பயிற்சியை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாம் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் H-1B விசா மீதான தற்காலிக தடை திரும்ப பெறப்படும் என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் கூறியுள்ளார். தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் முதல் 100 நாட்களில் தனது நிர்வாகத்தின் முன்னுரிமைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கென பிரச்சார கூட்டங்களை நடத்தப்போவதில்லை என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். தற்போதைய அதிபர் தேர்தல் பிரச்சாரம் நவீன வரலாற்றில் வித்தியாசமானது என்றார் அவர். COVID-19 தொற்றின் காரணமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தல்களை தாம் பின்பற்ற இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் முன்னணியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெறுவது உறுதி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் மௌனமாக இருக்கும் வாக்காளர்கள் தம்மை ஆதரிப்பதாக அவர் கூறியுள்ளார். தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் முன்னணியில் இருக்கும் பின்னணியில் அதிபர் ட்ரம்பின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் இதர மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்படுவதற்கு
தாலிபான் பயங்கரவாத இயக்கத்தினருக்கு ரஷ்யா நிதியுதவி வழங்கியதாக வந்த செய்தி உலக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டது என்று சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஆயினும் அதிபர் இந்த செய்தியை மறுத்துள்ளார். இதற்கிடையே இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர், அமெரிக்க உளவுத்துறை இந்த செய்தியின் நம்பகத்தன்மைக்கு இன்னும் உத்தரவாதம் அளிக்காததால் இந்த தகவல் அதிபருக்கோ மற்றும் துணை அதிபருக்கோ சென்று சேரவில்லை என்று கூறியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக ஜின் காஸ்டெக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதிபர் மெக்ரானின் ஆட்சி காலத்தின் மூன்றாவது ஆண்டில் பிரதமர் பிலிப் பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேயர் பதவி வகித்த 55 வயது காஸ்டெக்ஸ் அந்நாட்டில் COVID-19 தொற்றை எதிர்கொள்வதில் பெரும் பணியாற்றியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள பங்குச்சந்தை கட்டிட வளாகத்தில் நடந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலுசிஸ்தான் விடுதலை இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த இயக்கம் தனி நாட்டுக்காகவும் பலுசிஸ்தான் மாகாணத்தின் இயற்கை வளங்களில் தங்களது பங்கிற்காகவும் போராடி வருகிறது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் கராச்சிக்கும் லாகூருக்கும் இடையே பயணித்துக் கொண்டிருக்கும் ரயில் வேன் ஒன்றின் மீது மோதியதால் 17 சீக்கிய யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர். வேனில் சென்ற அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மருத்துவ கிளினிக் ஒன்றில் வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தகவலை ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி செய்தி உறுதிப்படுத்தியது. அந்த கிளினிக்கில் வைக்கப்பட்டிருந்த ஆக்சிஜன் வாயு சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தன. ஏராளமான சிலிண்டர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் அடுத்தடுத்து வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியைச் சுற்றியுள்ள மக்கள் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவித்தன. காங்கோ ஜனநாயக குடியரசு பெல்ஜியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காலனி ஆதிக்கத்தின் நடவடிக்கைகளால் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பெல்ஜிய மன்னர் பிலிப்பே வருத்தம் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தின் காயங்களுக்கு தாம் வருந்துவதாக அவர் கூறியுள்ளார். 19ஆம் நூற்றாண்டு முதல் பெல்ஜியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காங்கோவில் 2ஆம் லியோபோல்ட் மன்னரின் ஆட்சி காலத்தில் காலனி ஆதிக்கத்தால் நிகழ்ந்த உள்நாட்டுப் போரில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் பச்சை மணுக்கள் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 160 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலச்சரிவில் 50 பேர் காயமடைந்தனர். காணாமல் போனவர்கள் பற்றி விவரம் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. உலகிலேயே பச்சை மணி கற்களை அதிகமாக கொண்ட நாடாக விளங்குகிறது மியான்மர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாவியின் அதிபராக லசாரஸ் சக்வேரா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமது தேர்வுக்கு பிறகு பேசிய அவர், இது ஜனநாயகத்திற்கும் நீதிக்கும் கிடைத்த வெற்றி என்றார். தாம் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே அல்லாமல் அனைவருக்குமான அதிபர் என்றார் அவர். அமெரிக்காவில் நெவாடாவின் சர்ல்ஸ்டோன் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் புகை மண்டலம் லாஸ்வேகஸ் நகரின் வான்பகுதியிலும் காணப்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை கட்டுப்படுத்தும் தீயணைப்பு வீரர்களின் பணி கடினமாக இருந்தது. சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் பதவியிலிருந்து சசாங் மனோகர் விலகியுள்ளார். இவர் 2015ஆம் ஆண்டு முதல் இப்பதவியை வகித்து வந்தார். துணைத் தலைவரான இம்ரான் குவாஜா தற்காலிக தலைவராக இருப்பார் என்று ICC செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இவ்வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இப்போட்டிகளை காண அரங்கத்தில் 60% ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். எனினும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கோவிட் தொற்றின் காரணமாக கடைபிடிக்கப்படும் பயண கட்டுப்பாடுகளை இந்த ரசிகர்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com